தினம் தாங்கி என்றும் என்னை சுமப்பவர் தந்தை தாயினும் மேலானவர் தினம் தாங்கி என்றும் என்னை சுமப்பவர் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே மலை போன்ற எந்த மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீரே மலை போன்ற எந்த மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீரே முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீரே நாமத்திற்கு துதியும் கனமுண்டாவதாக இந்த 42வது வேத வகுப்பிலே கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உண்மையான இந்த நாளிலே மாலை கூட்டத்திலே தேவன் நம்மோடு இடைப்படும்படியாக நம்முடைய கரங்களிலே நம்ம ஒப்புப்படுத்த ஜெபிப்போம். திருப்பத்தூர் பகுதியிலே ஊழியத்தை செய்கிறதான நம்முடைய அருமையான ஊழியக்காரர் சகோதரர் சம்மா அவர்கள் துவக்க ஜெபத்தை ஜெபிக்க முடியாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். இரக்கங்களின் பிதாவே, செய்கிறவரே, துதிக்கு பாத்திரமான தகப்பனே, இந்த அருமையான ஒரு குளிர்ச்சியான மாலை பொழுதில் அப்போஸ்தலனாகிய பவுலானவர் ஒரு அருமையான சகோதரனுக்கு எழுதப்பட்டதான நிருபத்திலிருந்து எங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு என்ன மறந்திருக்கிறது என்று நாங்கள் இப்பொழுது ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஆராய்ந்து பார்ப்பதோடு மாத்திரமல்லாமல் விசுவாச பிரயாணத்தில் அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள திருப்பு செய்யும். மறைந்திருக்கிறதான ஆழமான உபதேசங்களை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறதான அருமை சகோதரரை உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் அவரோடு கூட இருந்து அவரை மறைத்து தேவ வார்த்தைகள் வெளிப்பட திருப்பு செய்யும். இந்த காலங்களில் கலந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவதாசர்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதித்து ஆறு முதல் முடிவு வரை எந்த ஒரு தடை இல்லாதபடிக்கு தேவ மகிமையோடு இந்த வேத ஆராய்ச்சி வகுப்பு முடிய நீ கிருபை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய எங்களுக்காக பரிந்து பேசுகிற என்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தால் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். என் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பாடலை நாம் பாடுவோம். அன்பே 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 ஆரோக்கிய. இந்த பாடலை நமக்காக புதுக்கோட்டை மாவட்டத்திலே அடப்பகார சத்திரத்தில் இருக்கிற வேதாகம பள்ளியின் வேத ஆசிரியர் அருமையான சகோதரர் பரமசிவம் மற்றும் அவர் குடும்பத்தார் இந்த பாடலை நமக்காக பாடும். Thank you.
வேதம் வகுப்புகளாக நாம் கடந்து செல்வோம். 42 வகுப்பு நாளில நாம் மறுபடியும் இதே வகுப்பை இந்த வாரத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். காரணம், கடந்த வாரத்திலே நாம் எடுத்ததான அந்த ஆடியோ சரியாக இல்லாததுனால அநேகர் இதை குறித்து கவனிப்பதற்கு தவறினது. அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே நாம் பேசுவதற்கு இன்னும் அதிக தகவல்களோடு இந்த நாளே தேவன் நமக்கு கிருபையை பாராட்டி இருக்கிறார். தீமோத்துக்கு எழுதினதான 2 நிருபம் நாம் இந்த நாளில பார்க்க இருக்கிற 42 வகுப்பு பக்கம் 291 நாம் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். இதை எழுதியவர் பவுல் அப்போஸ்தலன். எழுதிய காலம் 67 கிபி என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இதை எழுதப்பட்ட இடம் ரோம் நகரத்திலிருந்து இதை எழுதுகிறார். பெற்றுக்கொள்கிறவர் தீமோத்தேயு என்கிற அந்த ஒரு பர்டிகுலர் நபர் என்கிறதை நாம் 2 வசனத்தில் நாம் பார்க்க முடியும். இந்த முழு புத்தகத்தினுடைய திறவுகோல் வார்த்தை ஊழியத்தில் சகிப்புத்தன்மை என்பதை நாம் கவனிக்க முடியும். ஊழியத்திலே சகிப்புத்தன்மை என்கிற ஒரு ஆழமான ஒரு கருத்து இந்த புத்தகத்திலே நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. இந்த புத்தகத்தின் 2 அதிகாரமானது இந்த முழு புத்தகத்திற்கும் மைய புத்தகமாக, மைய ஒரு அதிகாரமாக கொடுக்கப்படுகிறது. 2 தீமோத்தேயுவின் 2 அதிகாரம் மைய அதிகாரமாக இந்த புத்தகத்திற்கு கொடுக்கப்படுகிறது. இந்த புத்தகத்தின் 2 திறவுகோல் வசனங்கள், 2 பகுதியின் திறவுகோல் வசனங்கள். முதலாவது பகுதியானது 2 தீமோத்தேயு 2:3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பக்கம் 292 292 2 தீமோத்தேயு 2:3-4 வசனங்கள். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று சொல்கிறார். ஊழியத்துக்கு வந்த உடனே நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைத்து விடுகிறது. நாம் வீடு வைத்து கொண்டு, கார்களை வாங்கி கொண்டு நன்றாக சந்தோஷமாய் சமாதானமாய் வாழலாம் என்று ஒரு சுகபோக வாழ்க்கையை வேதாமும் நமக்கு கற்றுத்தரவில்லை என்பது முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. துவக்கத்திலேயே அவர் சொல்லுகிறது என்ன, நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி. ஒரு ஊழியக்காரன் என்பவன் ஊழியத்துக்குள்ளே உத்தமமாய் ஊழியம் செய்யும் பொழுது நிச்சயமாய் அவனுக்கு தீங்கு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில வசனங்களை நான் ஆதாரமாக வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:8 வசனம் பாருங்க. ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது, நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. கவனிச்சீங்களா, ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலு என்ன பண்ணப்பட்டிருக்கிறார், கட்டப்பட்டிருக்கிறார். கட்டப்பட்டிருக்கிறாருன்னா ஜெயிலிலே இருக்கிறார், சிறைச்சாலையில இருக்கிறார். அது நிமித்தமா நீ வெட்கப்பட வேண்டாம், தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்தை சொல்வதற்காக என்னோடு கூட பவுலையும் சேர்த்துக்கிறார், பவுலோடு சேர்ந்து நீயும் தீங்கு அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு அழைப்பை அந்த இடத்துல கொடுக்கிறார். மற்றமாக 2:10 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன் என்று சொல்கிறார். ஊழியத்திலே சகிப்புத்தன்மை என்று நாம் இந்த புத்தகத்தை சொன்னோம். அப்போ சகிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஊழியத்திலே அநேக பாடுகள்,
அநேக நெருக்கங்கள் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வகையில நமக்கு ஏகப்பட்டதான ஒரு போராட்டங்கள் நமக்கு வரும். அநியாயத்திற்கு நமக்கு மிக அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியத்திலே நமக்கு எதிர்ப்புகள் அதிகமாய் வரும். ஆனாலும் எல்லாவற்றையும் சகிக்க வேண்டும் என்பதை பவுல் அப்போஸ்தலன் வலியுறுத்துகிறார். மீண்டும் 2 தீமோத்தேயு 3:11 பார்க்கும் பொழுது, அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்கிறார். கவனிச்சீங்களா? ஒரு ஊழியக்காரன், ஒரு பவுல், ஒரு அப்போஸ்தலன், தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார்? ஊழியத்தின் நிமித்தமாய் நான் பாடுகளை அறிந்திருக்கிறேன், எத்தனையோ துன்பங்களை சகித்தேன் என்று சொல்கிறார். அப்போ நீங்களும் நானும் எம்மாத்திரமா இருக்க போகிறோம்? ஊழியத்தில் நாம் உத்தமமா இருக்கும் பொழுது, ஜனங்களை நாம் சத்தியத்துக்கு நேராய் நடத்தும் பொழுது, அநேக காரியங்களிலே நம்மையும் மற்றவர்களையும் நாம் சத்தியத்துக்கு உள்ளே கொண்டு வரும் பொழுது நிச்சயமாய் உலகத்திற்கு எதிராகவே நம்முடைய பேச்சு இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்பொழுது நாம் எதிர்க்கப்படுகிறோம். அடுத்த வசனம் 2 தீமோத்தேயு 4:5 பாருங்கள். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பாருங்க. தீங்கு என்பது ஊழியத்தில அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. நான் வாழ்க்கையில ஊழியத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொன்னால், ஊழியத்தை செய்கிறோம் என்று சொன்னால், நிச்சயமாக நிச்சயமாக உலகத்திற்கு எதிரான வார்த்தைகளை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்படியே பூசி மொழிகி நாம் போய்விட முடியாது. ஐயோ, உங்கள்ட்ட வந்து நம்ம கண்டிப்பா நடந்துகிட்டா அவங்க காணிக்க கொடுக்க மாட்டாங்க, சபைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுகிற எல்லா விபச்சாரத்தையோ, வேசித்தனத்தையோ, அசுத்தங்களையோ, தேவனுடைய விரோதமான காரியங்களையோ, வேதத்துக்கு விரோதமான காரியங்களையோ நாம் அமைதியாகி விட்டுவிட்டால் நாம் ஊழியத்திற்கு லாயக்கற்றவர்களாய் விடுகிறோம். ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதற்கு நாம் தவறி விடுகிறோம். அந்த ஆத்மாவை பாதாளத்தில் தள்ளப்படுவதற்கு நாம் காரணராகி விடுகிறோம். அப்போ சொல்ல வேண்டியது அவசியம், அதை மனம் திரும்ப வேண்டியது அவசியம். நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன், ஒரு கிளையை உடைத்து விடாத அளவிற்கு நாம் வளைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியர்களாகிய நாம் உடைத்து விடாதபடிக்கு வளைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ வளைக்கும் பொழுது எவ்வளவுக்கு அதிகமாய் நாம் வளைக்கிறோமோ, இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா, நம்ம வந்து திராணிக்கு மிஞ்சி நான் சோதிக்க மாட்டேன் என்று சொல்றேன். அப்போ உடைந்து விடாத அளவிற்கு நாம் விசுவாசிகளை கவனமாய் பக்குவமாய் வளைக்க வேண்டியது சத்தியத்துக்கு நேராய் அது அவசியமாயிருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இப்ரேயர் புத்தகம் 12:2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பக்கம் 309, பக்கம் 309, எபிரேயர் 12:2-3 வசனங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இழைப்பு உள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக சிலுவையை எப்படியாக இயேசு கிறிஸ்து சகித்தாரோ, நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய எந்த ஒரு சோதனையையும் சகிக்க வேண்டிய அழைப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். அடுத்தபடியாக 2 தீமோத்தேயு 2:4 இப்படியாய் சொல்லுகிறது. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவலகங்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். அதாவது தண்டு அப்படின்னா இராணுவம், இராணுவத்திலே சேவகம் பண்ணுகிற ஒரு எந்த ஒரு சோல்ஜரும் தன்னுடைய மேல் அதிகாரிக்கு ஏற்றவனாய் இருக்கும்படிக்கு அவன் இராணுவத்துக்கு அடுத்த காரியங்களிலே சிந்தனை வைப்பானே அன்றி இராணுவத்தை விட்டு மற்ற காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டான். இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். இன்னொரு மொழிபெயர்ப்பை நான் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வர்றேன். நவீன மொழிபெயர்ப்பு வேதாமத்துல, போர் வீரனாய் இருக்கும் ஒருவன் எப்பொழுதும் தனது மேல் அதிகாரியை திருப்திப்படுத்தவே விரும்புவான். எனவே அவன் மற்றவர்களை போன்று தன் பொழுதை வேறு வகையில் போக்க மாட்டான். இப்ப ஊழியத்திலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் ஊழியத்திலேதான் நம்முடைய நாட்டம் இருக்க வேண்டும். ஊழியத்திற்கு போகும் பொழுது ஊழியத்திலே நாம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது.
ஊழியத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை நம்முடைய குடும்ப காரியங்களுக்கோ அந்த நேரத்துல நாம வந்து நம்முடைய தொழிலை பயன்படுத்துவதற்கோ அது அல்ல. ஊழியத்தை நாம் முழுவதுமாய் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறோம். காரணம் என்ன? அந்த பிழைப்புக்கு சம்பந்தம் இல்லாத மற்ற காரியங்களிலே நாம் சிக்கி கொள்ளக்கூடாது. அடுத்தபடியாக இரண்டாவது திருவுகோள் வசனம் 2 தீமோத்தேயு 3:14 17 முடிய நான் வாசிக்கிறேன். நீ கற்று நிச்சயத்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு என்று சொல்கிறார். நாம் கற்றோம், ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம், அநேகர் நமக்கு போதித்தார்கள். ஆனால் அதிலே நாம் நிச்சயித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். எதை கொண்டு நாம் நிச்சயித்துக் கொள்ள வேண்டும்? வேதாமத்தை கொண்டு நாம் நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாமத்தை கொண்டு நாம் நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். சரியான வசனமாக தான் இருக்கும். அவர்கள் தவறான வசனத்தை போதிப்பதே அல்ல, சரியான வசனத்தை தான் கோட்பாடு காட்டுகிறார்கள். ஆனால் அது நடைமுறை வசனமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு உள்ளான வசனமா, புதிய ஏற்பாட்டு காலத்திற்கான வசனமா, கிறிஸ்தவர்களுக்கு ஏற்ற வசனமா, அப்போஸ்தலர்கள் போதித்த காரியமா என்பதை நாம் நிச்சயித்துக் கொண்டவைகளிலே எப்படி இருக்கணுமா, நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பிற்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். அப்போ எப்படிப்பட்ட ஞானமா? ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம். நம்ம வந்து ஊழியத்துல தொடக்கத்துல வரும் பொழுது அப்படியே பயபக்தியா உள்ள வர்றது. ஆனா ஒரு 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் தாண்டினதுக்கு அப்புறம் அப்படியே டிராக் மாறி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா காணிக்க சேர்க்கறதுலயும் பைசா வசூல் பண்ணுவதிலையும் அந்த தன்னுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்துவதிலும் எப்படி நாம அதிகமான ஜனங்களிடத்துல பெயர் வாங்கலாம் என்று சொல்லி விளம்பரப்படுத்துவதிலும் அப்பேற்பட்ட ஞானத்திலே வளர்கிறதற்கான ஊழியக்காரர்களை நாம் பார்க்காதபடிக்கு ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் நமக்குள்ளே வர வேண்டும். சத்தியத்திலே நாம் அதிகமாய் வளருவதும் ஆத்மாவை எப்படி அதிகமாக ஆதாயப்படுத்துவதும் எப்படியாக நாம் அதிகமாய் நம் பக்கம் சத்தியத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பதே அன்றி ஆட்கள் கிடைத்து விட்டார்கள் என்று சொல்லி ஆட்களை சேர்த்து கொண்டு எண்ணிக்கையை சேர்த்து கொண்டு சபையை நிரப்புவது அவசியம் அல்ல. குவாலிட்டியான 10 பேரா இருந்தாலும் அந்த 10 பேரும் குவாலிட்டியாக இருக்கிறார்களா என்பதை நாம் அறிக்க வேண்டும். இந்த சபையில 400 பேர் இருப்பாங்க அப்படின்னா எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவாங்க? அது அவங்களுக்கு தான் கேட்கணும். நாம் எப்படி அவர்களை வளர்க்கிறோம்? ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவர்களை நாம் வளர்க்க வேண்டியது அங்கு அவசியமா இருக்கிறது. அடுத்தபடியாக வேத வாக்கியங்கள் எல்லாம் 16வது வசனம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புகிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கிறது. இப்போ தேவ ஆவியினாலே எழுதப்பட்ட வசனம், ஒரு மனுஷன் எழுதினது அல்ல. ஆகவே நாம் சத்தியத்தை பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுது, நிச்சயித்துக் கொண்ட பொழுது அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். காரணம் என்ன? இதற்கு நாம் கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னால் உலகத்திலே எப்பேற்பட்ட ஒரு இடத்திலையும் நாம் பிழைத்துக் கொள்ள முடியும். எப்பேற்பட்ட காரியங்களையும் நாம் செய்வதற்கு தேவன் நம்மை தகுதி உள்ளவர்களாய் ஆக்குகிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த புத்தகத்தை குறித்து சில முக்கிய குறிப்புகளை நான் இப்பொழுது உங்கள் முன்பதாய் பகிர்கிறேன். வழக்கமாக சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு வார்த்தைகளை, ஆதரவு ஜனங்களை எதிர்பார்ப்பார்கள். ஐயோ, நான் 2 மாசமா வீட்டுல அடைச்சு கிடக்குறேன், 1 வருஷமா வீட்டுல இருக்கிறேன், என்னை யாருமே பார்க்க வரல, என்னை ஒருத்தருமே வந்து என்னை சந்திக்க வரல, எனக்கு ஒரு ஆறுதல் சொல்ல என் குடும்பம் இல்லையே, என் மனைவி வரலையே, என் புருஷன் வரலையே, என் பிள்ளைகள் வரலையே, என் பெற்றோர் வரவில்லையே என்று கவலைப்படுவார்கள். ஆனால் ஆறுதல் இங்க எங்க வருது பாருங்க, தீமோத்தேயுக்கு சிறையிலிருந்து வருகிறது. வழக்கமா வெளியிலே உள்ளவர், வெளியே உள்ளவர்கள் தான் சிறையிலே உள்ளவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பார்கள். ஆனால் இங்கேயோ சிறையிலே உள்ளவர் வெளியே இருக்கக்கூடிய தீமோத்தேயுக்கு இந்த ஆறுதலாக இந்த கடிதத்தை எழுதுகிறதை நாம் பார்க்க வேண்டும். தீமோத்தேயுவின் தொடர்ச்சியான அன்பு மற்றும் அவருடைய ஜெபங்களுக்கு உறுதி அளித்து நிச்சயமாய் தேவன் உனக்கு அந்த பலனை கொடுப்பார் என்கிற உறுதியை கொடுத்து இந்த கடிதத்தை அவர் துவங்குகிறார். மேலும் பவுலனுடைய ஆன்மீக வழியையும் பொறுப்புகளையும் தீமோத்தேயுவுக்கு நினைவுபடுத்துகிறார். 1 அதிகாரம் 4வது வசனத்துல பாருங்க, பேஜ் நம்பர் 291, தீமோத்தேயுவின் எழுதின 2வது நிருபம், 1 அதிகாரம் 4வது வசனம், உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள், அதாவது பவுலினுடைய முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்றாரு.
அப்போ எந்த அளவிற்கு நாங்கள் வைராக்கியமாக இருந்தோம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம், அது போலவே நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்பதை அவர் நினைவுக்கு நினைவுபடுத்துகிறதை நாம் கவனிக்க வேண்டும். அவருக்கு என்ன சொல்லுறார் பாருங்க, அந்த நிருபத்துல போர் சேவகனா இருக்கட்டும், விளையாட்டு வீரரா இருக்கட்டும், விவசாயியா இருக்கட்டும், அல்லது கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனா இருக்கட்டும், நீ எந்த வேலையை செய்தாலும் விடாமுயற்சியுடன் இருப்பவர் மட்டுமே வெற்றி பெறுவார்கள் என்பதை அவர் தெளிவாய் சொல்லுகிறார். நீ வந்து போர் சேவகனா இருந்தாலும் சரி, விளையாட்டு வீரனா இருந்தாலும் சரி, விவசாயியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, எந்த வகையா இருந்தாலும், என்ன வேலையை செய்தாலும் அதை முழு முயற்சியுடன் விடாமுயற்சியுடன் முழுமையாய் செய்தாலே அன்றி வெற்றி பெற முடியாது என்பதை அவர் வலியுறுத்துகிறார். அடுத்தபடியாக சுய இச்சைக்கு ஏற்ற வார்த்தைகளுக்கான வார்த்தைகளுக்காக உண்மையை விட்டு, அதாவது சத்தியத்தை விட்டு ஜனங்கள் விலகுவார்கள் என்று தீமோத்தேயுக்கு ஒரு எச்சரிக்கையை எழுதுகிறார். 4வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள், பக்கம் 293, 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொள்வார்கள் என்று சொல்கிறார். அதாவது ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்பதற்கு அவர்களுக்கு மனம் இருக்காதான். அதனாலதான் நம்ம நிறைய ஜனங்கள் இன்னைக்கு புல்பீட் எல்லாம் ஆரோக்கியமா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆரோக்கியமான உபதேசம் அப்படின்னா நமக்கு சரீரம் புஷ்டியாக, நம்முடைய வாழ்க்கை புஷ்டியாக, நம்முடைய இருதயம் புஷ்டியா இருக்கும்படியான, சபை ஆட்களால் நிறைந்திருக்கும்படியான ஒரு ஆரோக்கியமான உபதேசத்தை சொல்லவில்லை. இந்த இடத்துல ஆரோக்கியம் என்று சொல்வது சவுண்ட் டாக்ட்ரின், அதாவது உண்மையான சத்தியம். ஆரோக்கியமான உபதேசம் என்பது உண்மையான சத்தியம். நம்ம உண்மையான சத்தியத்திற்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வருங்காலங்களிலே அவர்கள் அதற்கு செவி சாய்க்க மாட்டார்களாம். இப்படிதான் சத்தியம் அப்படின்னு சொன்னா அதுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இது வந்து இல்ல பிரதர், எங்களுக்கு பிரியமான ஒரு காரியம் இருக்கு, எங்க முன்னோர்கள், எங்கள் தாத்தா பாட்டி தலைமுறை தலைமுறையா நாங்க இந்த சபையில தான் நாங்க வந்து உறுப்பினரா இருந்தோம், அதனால நாங்க அங்கேயே இருக்கலாம், எங்களுக்கு அங்கதான் கல்லற இருக்கு, எங்களுக்கு அங்கதான் ஓலை வாசிச்சாங்க, எங்களுக்கு அங்கதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, எங்களுக்கு அங்கதான் கூலி, நாங்க சந்தா கட்டிக்கிட்டு இருக்கோம், அதனால நாங்க அங்கதான் போவோம், எங்க வேணாலும் போங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் சபையிலே சத்தியம் இருக்கிறதா, அதுதான் முக்கியம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் கொடுக்கிற சபையா, அல்லது ரட்சிப்புக்கு பின்பதாக ஞானஸ்நானம் கொடுக்கிற சபையா, அல்லது ஞானஸ்நானத்திற்கு பின்பதாக ரட்சிப்பு கொடுக்கிற சபையா என்பதை நாம் பார்க்க வேண்டும். உண்மையான சபை எது, சத்தியத்தின்படி உள்ள சபை எது, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது ஆரோக்கியமான உபதேசம். அடுத்தபடியாக தீமோத்தேயுவின் பெயர் மற்றவர்களின் பெயரை விட பவுலின் கடிதங்களிலே அந்த இனிஷியல் வணக்கங்களிலே அதிகம் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அதாவது பவுல் மொத்தம் 13 நிருபங்கள் எழுதினார். அந்த 13 நிருபங்களிலே 8 நிருபங்களின் வணக்கங்கள், அந்த சல்யூட்ஸ் என்று சொல்லப்படுகிற முதல் வசனங்களிலே பார்க்கும் பொழுது தீமோத்தேயுவின் பெயர் குறிப்பாக அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு வகையை பார்க்கும் பொழுது எவ்வளவுக்கு அதிகமாக பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் நெருக்கம் இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். எந்தெந்த புஸ்தகம் என்பதை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியரிலே தீமோத்தேயுவின் பெயர் இருக்கும். அதாவது வணக்கம் இந்த தொடக்கத்துல அந்த ஒரே வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல பாருங்க, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும், இதான் சொன்ன வணக்கம், இந்த சல்யூட் சொல்லக்கூடிய இடங்களிலே தீமோத்தேயுவின் பெயர் 8 புத்தகங்களிலே இருக்கிறது. முதல் புத்தகம் 2 கொரிந்தியர், அடுத்தது பிலிப்பியர், அடுத்தது கொலோசேயர், அடுத்தது 1 தெசலோனிக்கேயர், அதற்கு பின்பு 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, பிலமோன், இந்த 8 புத்தகங்களிலும் தீமோத்தேயுவின் பெயர் சல்யூட்டிலேயே கொடுக்கப்படுகிற ஒரு விசேஷத்தை நாம் பார்க்க முடியும். சரி, தீமோத்தேயுனுடைய தந்தை ஒரு கிரேக்கர், அதை நாம் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்க முடியும். மற்றும் தாயார், தீமோத்தேயுனுடைய தாயார் ஒரு யூதர், ஐனிக்கேயாள் என்கிற ஒரு யூத பெண்மணி. இந்த தீமோத்தேயுவின் தாயாகிய ஐனிக்கேயாளும் அந்த பாட்டி ஆகிய லேவிசாலும் அவரை எபிரேய வேதாகம அறிவிலே வளர்த்தனர் என்பதிலே நாம் இந்த 2 தீமோத்தேயு 1:5 3வது அதிகாரம் 15வது வசனத்திலையும் ஆதாரமாக நாம் பார்க்க முடியும். தீமோத்தேயுனுடைய தாய் ஐனிக்கேயாள், அந்த தாயினுடைய தாய், அதாவது தீமோத்தேயுடைய பாட்டி லேவிசாலும் தீமோத்தேயுவை சிறு பிள்ளையிலிருந்து எபிரேய வேதாகம அறிவிலே அவர்களை வளர்த்தார்கள். இதுல நமக்கு என்ன பாடம், நம்முடைய பிள்ளைகளுக்கு
டெய்லி ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே என்ன பண்றோம், அடிச்சு உடைச்சு அவங்களை என்ன பண்றோம், படி 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 ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டு செகண்ட் மார்க்கெட்டுன்னு சொல்லி அவங்களை எவ்வளவுக்கு அதிகமாய் அவர்களை வலியுறுத்துகிறோமோ அதுல கொஞ்சமாவது ஒரு 10% வேதாமத்தை படி என்று நாம வலியுறுத்துகிறோமா? ஒரு நாளைக்கு ஒரு வசனம் சொல்லு, ஒரு வாரத்துக்கு ஒரு வசனம் சொல்லு, இப்படி வந்து அவர்களை ஊக்குவிக்கிறோமா? வேதாமத்தை சத்தம் போட்டு படிப்பதற்கு நாம் அவர்களை ஊக்குவிக்கிறோமா? வேதாமத்தின் அறிவை வளர்ப்பதற்கு நாம் ஊக்குவிக்கிறோமானா? படிப்பில் எவ்வளவு அதிகமா நாம கவனம் செலுத்துகிறோமோ வேதாமத்தை படிப்பதற்கு நாம் வலியுறுத்துவதே கிடையாது. நிச்சயமாய் அதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். தீமோத்தேயு இவ்வளவு அதிகமாய் நேர்த்தியாய் வளர்ந்ததற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அவனுடைய தாயும் பாட்டியும் எபிரேயத்திலே எபிரேய வேதாமத்திலே வளர்த்துவதற்கு அவர்கள் காரணமாயிருந்தார்கள். அடுத்தபடியாக தீமோத்தேயு பவுலின் வழியாக சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிப்பிற்குள்ளே வந்தவர் என்பதை நாம் அறிய முடியும். எப்படி என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 4:17, 1 தீமோத்தேயு 2:2, 2 தீமோத்தேயு 1:2 குமாரனாகிய தீமோத்தேயு என்று குறிப்பிடுகிறார். குமாரனாகிய தீமோத்தேயு என்று சொன்னால், சில குரூப் சொல்றாங்க பவுல் அப்போஸ்தலன் கல்யாணம் ஆயிடுச்சு அவர் பிள்ளை, அவர் பெத்த பிள்ளைதான் இந்த தீமோத்தேயு. அப்படி கிடையாது. தீமோத்தேயு வந்து பவுலனுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் என்றால், தீமோத்தேயுவை பவுல் சத்தியத்துக்குள்ளே வழிநடத்தினார். அது நிமித்தமாய் என்னுடைய குமாரனே என்று சொல்லுறார். அது போலவே பேதுருவும் மார்க்குவை பார்த்து சொல்லுவார், என்னுடைய குமாரன் ஆகிய மார்க்கு என்று சொல்லுவார். அப்படி நாம் பார்க்கும் பொழுது இது சத்தியத்திலே அவர் வழி நடத்தினதுனாலே, ரட்சிப்புக்குள்ளே பவுலின் மூலமாய் வந்ததுனாலே பவுலின் குமாரன் அல்லது குமாரனாகிய தீமோத்தேயு என்று அழைக்கிறதை பார்க்க முடியும். பவுல் தன்னுடைய முதல் மிஷினரி பயணத்தின் போது லீஸ்திராவிலே தீமோத்தேயின் மனமாற்றம் நடந்தது என்பதை அப்போஸ்தலன் ஆகிய நடவடிக்கைகள் 14:8-20 முடிய நாம் அதை பார்க்க முடிகிறது. பவுலினுடைய இரண்டாவது மிஷினரி பயணத்திலே மறுபடியும் பவுல் லீஸ்திராவுக்கு சென்ற பொழுது தீமோத்தேயுவை தன்னுடன் அழைத்து செல்ல முடிவெடுத்து அங்கு உள்ள யூதரின் நிமித்தம் தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் செய்தார் என்பதை அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 16:3 நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்னன்னு சொன்னால், ஏன் விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சிலருக்கு ஒரு கேள்வி உண்டு. நம்முடைய கேள்வி பதில் புத்தகத்துல நீங்கள் அதை குறித்து பார்க்க முடியும். ஏன் வந்து பவுல் தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் செய்வித்தார் என்று சொல்லி, அவர் தானே கிறிஸ்தவன் ஆயிற்று, என்னத்துக்கு மறுபடியும் யூத முறையை செய்வித்தார் என்று சொல்லும் பொழுது அதனுடைய சுருக்கமான சாராம்சத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யூத மனுஷனை யூதர்கள் மத்தியிலே போய் சத்தியத்தை சொல்லுவதற்கு விருத்த சேதனம் இல்லாமே என்கிற ஒரு காரியம் சத்தியத்தை எடுத்து போவதற்கு அவர்கள் மத்தியிலே தடையாயிருந்தது. ஏனென்றால் அவர்கள் சொல்லுவாங்க, இவன் வந்து பாதி கிரேக்கன், இவன் வந்து விருத்த சேதனம் கூட பண்ணப்பட கிடையாது, இவன் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கிறதுன்னு ஒரு கூற்று அங்கு இருந்தது. அதனால ஒரு நகை வெட்டுறது மாதிரி, ஒரு முடி வெட்டுறது மாதிரி, இதுல என்ன பிரச்சனை, முடிதானே போகுது, நகந்தானே போகுது, இதுல என்ன பிரச்சனை, முடி வெட்டுறதுனாலயோ நகை வெட்டுறதுனாலயோ சத்தியத்தை நம்ம மீறுகிறோமா, விருத்த சேதனம் பண்ணுவதனால ஏதாவது பயன் உண்டா, ஒன்னும் பயன் இல்லை. அவங்களுக்காக நீ வெட்டிக்கோ, வெட்டுறதுனால அட்லீஸ்ட் சத்தியத்தை சொல்வதற்கு அது பிரயோஜனமா இருக்குமே என்று சொல்லி அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்ததை நாம் அங்கு பார்க்க முடியும். சரி, தீமோத்தேயு பிரயோஜனம் உள்ள உண்மையான மதிப்பு மிக்க ஒரு ஊழியக்காரனாக இருந்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். துரோவா பட்டணம், பெரேயா பட்டணம், தெசலோனிக்கேயா பட்டணம், கொரிந்து பட்டணத்திலே பவுலுக்கு மிகவும் அர்ப்பணிப்பு உள்ள ஒரு உதவியாளனாக தீமோத்தேயு பணியாற்றினார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. பவுலனுடைய மூன்றாவது மிஷினரி பயணத்தின் போது பவுலனுடைய முதல் ரோமானிய சிறைவாசம் பவுலுடன் தீமோத்தேயு பணியாற்றினார் என்கிற ஒரு குறிப்பை நாம் பார்க்க முடியும். பவுல் விடுவிக்கப்பட்ட பிறகு பிலிப்புக்கு தீமோத்தேயு சென்றார், பிலிப்பு பட்டணத்திற்கு தீமோத்தேயை அனுப்புகிறார் என்கிற ஒரு குறிப்பு பிலிப்பியர் புத்தகம் 2:19-23 முடிய பார்க்கும் பொழுது நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். ஊழியத்திலே உதவுவதற்காக பவுல் தீமோத்தேயுவை எபேசுவிலே விட்டார் என்றும், பல வருடங்களுக்கு பின்பு தீமோத்தேயுவை ரோமிற்கு பவுல் அழைக்கிறார் என்கிற ஒரு குறிப்பை 2 தீமோத்தேயு 4:9 21:1 நாம் பார்க்க முடிகிறது. மற்றமாக எபிரேயர் 13:23 நாம் அடிக்கடி சிறைப்பட்டது, பேதுரு சிறைப்பட்டார்னு தெரியும், பவுல் சிறைப்பட்டார்னு தெரியும், யாக்கோபு வந்து திரைச்சேதம் பண்ணப்பட்டாருன்னு தெரியும், யோவான் சிறைவாசம் பண்ணப்பட்டாருன்னு தெரியும்,
அப்போஸ்தலன் யோவான் தீவுக்கு வந்து நாடு கடத்தப்பட்டார்னு தெரியும். ஆனால் தீமோத்தேயுவை குறித்து அவர் சிறைச்சாலையில இருந்தார் என்பதை ஒரு குறிப்பு எபிரேயர் 13:23 நமக்கு சொல்லி தருகிறது. மேலும் 1 தீமோத்தேயு 5:23 தீமோத்தேயுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற ஒரு காரியத்தை நமக்கு வேதாமம் கற்றுக் கொடுக்கிறது. ஏன் நான் இதை கொண்டு வருகிறேன் என்று சொன்னால், பவுலும் தீமோத்தேயும் அருகாமலே ஊழியம் செய்து கொண்டிருந்தவர்கள். பவுல் என்ன சொல்கிறார், உனக்கு வயிறு ப்ராப்ளமா இருக்கு, நீ டெய்லி ஃபாஸ்டிங் இரு, நீ ஒழுங்கா ஜபம் பண்ணு, அதனாலதான் உனக்கு வயிற்று வலி, நீ போய் ஒழுங்கா ஆண்டவர்கிட்ட வந்து ஜபம் பண்ணு, தலை என்ன பூசி ஜபம் பண்ணு, தலையில கை வச்சு ஜபம் பண்ணு, மூப்பர்கிட்ட போய் ஜபம் பண்ணு, நல்லா முட்டி போட்டு ஜபம் பண்ணு, பைபிள் படிச்சு ஜபம் பண்ணு, உனக்கு வயிற்று வலி சரியா போயிருன்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொன்னாருன்னா, நீ போய் திராட்சை ரசம் குடி, கொஞ்சம் திராட்சை ரசம் குடி, உனக்கு வயிற்றுக்கு சரியாகும் அப்படின்ற. ஏன் அப்படின்னு சொன்னா, திராட்சை ரசம் வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. நாம வந்து மருந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது அல்ல, மருந்து சாப்பிட வேண்டும் என்பதை இந்த இடத்துல நான் வலியுறுத்துகிறதுக்காக இந்த வசனத்தை கொண்டு வருகிறேன். சரி, 2 தீமோத்தேயு 7:7 தீமோத்தேயு ஒரு பயந்த சுபாவம் உள்ளவர் என்பது நமக்கு ஒரு குறிப்பு தருகிறது. 1 தீமோத்தேயு 4:12 மூலமாக அவர் ஒரு வாலிபனாக இளமையா இருந்தார் என்பது நமக்கு ஒரு குறிப்பு வருகிறது. அதே அதிகாரம் 1 தீமோத்தேயு 4:16 தீமோத்தேயு பொதுவாக ஒரு திறமையான ஆசிரியர் என்பதை நாம் அறிய முடியும். திறமையான ஒரு ஆசிரியர், நல்ல ஒரு போதகன் என்பதை அந்த குறிப்பு நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த 2 தீமோத்தேயின் புத்தகத்தை இன்னும் அதிகமாய் ஆழமாய் அறிந்து கொள்வதற்கு பவுலினுடைய ரோம சிறைவாசத்தை குறித்த சில தகவல்களை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். கிபி 54 68 வரைக்கும் ரோம் பேரரசின் கொடூரமான அல்லது சமநிலையற்ற மன்னன் ஆகிய நீரோ என்கிறவர் இருந்தார். கிறிஸ்தவர்களின் ரோமானிய துன்புறுத்தலின் தொடக்கத்திற்கு இந்த நீரோ மன்னர் காரணமாயிருந்தார். எப்படி என்று சொன்னால், 64 ரோம் நகரிலே ஏறத்தாழ பாதி நகரம் தீ விபத்தாலே அது அழிக்கப்படுகிறது. அந்த உமிழ்ந்து வருகிற அந்த தீ விபத்தானது நீரோ மன்னர் மேலே சந்தேகம் வர துவங்கின காலத்திலே இந்த நீரோ மன்னர் என்ன செய்தார், அப்பொழுது வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களை தனது பலிகடாவாக பயன்படுத்த அவர் ஆரம்பிக்கிறார். அதாவது கிறிஸ்தவர்கள் தான் இந்த நெருப்பிற்கு காரணம், கிறிஸ்தவர்கள் தான் இந்த பத்தி எறிவதற்கு பற்றி எறிவதற்கு காரணம் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் மீது அந்த குற்றத்தை அவர் சுமத்தினதுனாலே பட்டணம் முழுவதும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மாறினது. அதை பயன்படுத்தி அந்த கிறிஸ்தவர்களே அந்த பட்டணத்திலே அந்த தேசமே கிறிஸ்தவம் என்பது சட்ட விரோதமாக பிரகடனப்படுத்தப்படுகிறது. அதன் நிமித்தமாய் அநேகர் ஏறத்தாழ 90% அநேக ஜனங்கள் அங்கு எரிக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள், சிறைசேதம் பண்ணப்படுகிறார்கள், அவர்களை மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறார்கள். அதுவும் ஒரு குறிப்பு என்ன என்று சொன்னால், அந்த நீரோ மன்னனுடைய அரண்மனையிலே விளக்கு எரிவதற்கு, இப்ப நமக்கு வந்து கரண்ட் இருக்கு, நமக்கு சோலார் லைட் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி பவர் இருக்கு, சோடியம் லைட் இருக்கு, ஜென்ரேட்டர் இருக்குது, டீசல் பவர் இருக்கு, நமக்கு எப்படி வெளிச்சம் வேணும்னாலும் அதை வைத்து நான் வெளிச்சம் கொண்டு வரலாம். ஆனால் அந்த காலங்களிலே எலக்ட்ரிசிட்டி கிடையாது. இரவு சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு வெளிச்சம் என்ன, தீப்பந்தம் பத்த வைக்க வேண்டும், மண்ணெண்ணெயோ அல்லது ஏதோ ஒரு எண்ணெயோ ஒலிவ எண்ணெயோ அவர்கள் ஏதாவது ஒரு எண்ணெயை ஊற்றி அவர்கள் தீப்பந்தம் பத்த வைக்க வேண்டும். ஆனால் இந்த ரோம் அரசர் என்ன பண்ணினாராம், இந்த கிறிஸ்தவர்களை பிடித்து கொண்டு வந்து அந்த தீபந்தமாக பயன்படுத்தினாராம். கிறிஸ்தவர்கள் மீது தீ வைத்து அவர்களை ஒரு தீபந்தமாக, அதாவது ஒரு கூண்டுக்குள்ளே அடைத்து பத்த வைத்து விடுவது, அப்போ பொழுது விட்டு எரிவார்கள். அதை அவர்கள் வெளிச்சத்திற்கு பயன்படுத்தினார்களாம். அப்போ எந்த அளவிற்கு அந்த நாட்களிலே ஊழியக்காரர்கள், ஊழியர்கள், கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். இன்றைக்கு லேசா ஒருத்தர் கல்லை விட்டு எரிஞ்ச உடனே நமக்கு கை கால்லாம் ஆடி போயிருது, லேசா என்ன அப்படின்னு கேட்ட உடனே நம்ம கதை வடிச்சு ஓடி போயிடுறோம். கொரோனான்ற பேச்சு கேட்டோன்னா நிறைய ஊழியக்காரங்களே காணும், எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சு வச்சுட்டாங்க. போன்ல தான் இப்ப ப்ரேயர் எல்லாம், போன்ல தான், டெலிபோன்ல தான் வந்து ஜெபம் நடக்கிறது, ஆராதனை நடக்கிறது எல்லாம். இப்ப எந்த அளவிற்கு அந்த காலங்களிலே ரோம் காரங்களில், ரோம் நாட்டு காரங்களிலே அவ்வளவுக்கு அதிகமாய் துன்புறுத்தப்பட்டும் இன்றைக்கு 2021 நாம் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறோம், கிறிஸ்துவில நாம் விசுவாசமா இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த காலத்திலே அந்த ஜனங்களுடைய
விசுவாச வைராக்கியம் நமக்கு ஒரு பாடமா இருக்கிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் சமாதானமாய் நடக்கலாம், அல்லது நமக்கு அதிக துன்புறுத்தல் நமக்கு வரலாம், ஆனால் எந்த காலத்திலையும் எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் விசுவாசத்தை விட்டு நாம் வழிவி போய் விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அப்படிப்பட்ட ஒரு தீங்கான நாட்கள் வந்தால் நான் சாட்சியாய் இருப்பேன் என்பது வைராக்கியமாய் நாம் கை கொள்ள வேண்டியது அவசியம். அதனாலதான் இந்த புத்தகம் சொல்றது ஊழியத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் பொறுமையா இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மை நமக்கு அவசியமா இருக்கிறது. ஊழியத்திலே நாம் வளரும் பொழுது ஒருவேளை இன்றைக்கு நம்ம வந்து சத்தியம் சொல்லி கொண்டிருக்கிறது நாளடைவில் அதிகமான தவறான உபதேசங்கள் வரலாம். இன்றைக்கே நிறைய வந்துருச்சு, பெண்கள் தான் இன்னைக்கு வந்து பிரசங்கம் ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு ரெவரண்ட் பெண்கள்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், பெண்கள் மேடை ஏறக்கூடாது, அதாவது ஆண்களுக்கு முன்னதாக பெண்கள் பேசக்கூடாது என்று வைராக்கியமாய் சத்தியம் நமக்கு சொல்லி இருக்க, அதெல்லாம் இன்னைக்கு தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு வெறும் மேடை ஏறுகிறது. அத்தனை பேரும் ப்ராஃபட், ரெவரண்ட், அப்போஸ்தலர் எல்லாம் பெண்கள் இன்னைக்கு களை கட்டி இருக்கக்கூடிய டான்ஸ் ஆடி கொண்டிருக்கிற, உருண்டு கொண்டிருக்கிற நடன ஆசிரியர்களை வைத்து இன்னைக்கு ஆராதனை தொழுகை என்று நடந்து கொண்டிருக்கிற கூத்துகள் நம்முடைய பிள்ளைகள் காலங்களிலே இது இன்னமும் மோசமாக இருக்கும். அன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளை வைராக்கியமாக வளர்ப்பதற்கு இன்றைக்கே நாம் அவர்களை சத்தியத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இன்றைக்கே அவர்களுக்கு சத்தியத்தை ஆணித்தரமாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். அது நம்முடைய கடமையா இருக்கிறது. சரி, நான்காவது குறிப்பு, கிபி 66 ஆண்டுல ஸ்பானியாவிலிருந்து ஆசியாவுக்கு பவுல் திரும்பிய நேரத்தில் அவருடைய எதிரிகள் அந்த காலம் இருந்த அரசியல் சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக்கினார்கள். தங்கள் உயிருக்கு பயந்து ஆசியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் பவுலுக்கு ஆதரவு அளிக்க மறுத்தனர் அல்லது தவறினர் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது. ஆசியா நாட்டில் இருந்த யாவரும் அவர்களில் பிகல்லு எர்மோகனே முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாய். அடுத்து 4:16 பார்க்கும் பொழுது ரோம் வழக்காடு மன்றத்திலே பவுல் அப்போஸ்தலன் நின்ற பொழுது ஆரம்ப கால சிறைச்சாலையிலே எவரும் அவரை ஆதரிக்கவே இல்லை என்கிற ஒரு கூற்று 4:16. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக என்று சொல்கிறார். கிட்டத்தட்ட அனைவராலும் பவுல் கைவிடப்பட்டார். அதே அதிகாரம் 10:11 வாசிக்கிறேன். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். மார்க்குவை உன்னோட கூட்டி கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். ஏறத்தாழ எல்லாரும் அவரை கைவிட்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய முதல் ரோமானிய சிறைவாசத்திற்கு பின்னர் மிகவும் வித்தியாசமான சூழ்நிலைகளிலே தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஒரு காலத்தை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 28 நாம் பார்க்கும் பொழுது இந்த ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அந்த நிருபம் எழுதப்படுகிறது. நான் அந்த வசனத்தை சில வசனங்களை வாசிக்கிறேன். 16:20 முடிய உள்ள சாராம்சத்தை நான் கொண்டு வருகிறேன். அதாவது பவுல் அப்போஸ்தலனுக்கு சிறைச்சாலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் ஒரு பர்மிஷனை கேட்டுக் கொள்கிறார். நான் வந்து தனியாக நான் வந்து ஒரு வீட்டிலே தங்கியிருந்து நீங்கள் உங்களுடைய ஒரு சிப்பாயை என்னோடு கொடுங்கள், அந்த சிப்பாய் என்னை காவல் காக்கட்டும், நான் வீட்டு காவலில் இருந்து கொள்கிறேன் என்று சொல்லி அவர் வீட்டு காவலிலே தன்னை வைத்துக் கொண்டு அங்கு இருந்து அநேக யூதர்களை, யூத ஆசாரியர்களை வரவழைத்து அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிரசங்கிக்கிறார். அதாவது சிறைச்சாலையிலே இருக்கிறார், சிறை தண்டனை பெற்றிருக்கிறார், மரண தண்டனை எதிர்நோக்கி இருக்கிறார், அவர் விடுதலை ஆக்கப்படலாம் என்றும் அவருக்கு எண்ணம் இருந்தாலும் அதை குறித்து கவலை இல்லாமல் அந்த நேரத்தையும் அவர் வீணாக்காமல் அவர் ஜனங்களை அழைத்து, யூத ஜனங்களை அழைத்து சத்தியத்தை அவர்களுக்கு பிரகடனப்படுத்துகிறார். நினைச்சு பாருங்க, நீங்களும் நானும் நம்ம ஊழியத்து நிமித்தமா ஒருவேளை சிறைச்சாலையில இருந்தா என்ன பண்ணுவோம், ஆண்டவர் நான் ஊழியத்தானே செஞ்சேன், உண்மையை தானே சொன்னேன், சத்தியத்தை தானே பிரசங்கம் பண்ண, ஏன் எனக்கு இது அனுமதிச்சார், ஏன் என்ன வந்து தேவன் இப்படி என்னை சோதிச்சுட்டாரு, நான் என்னை வெளியே போகட்டும் அப்புறம் ஊழியம் பார்க்கலாம் அப்படின்னு அழுது புரண்டு ஆண்டவரே விடுதலை தாரு விடுதலை தாரம்னு விடுதலைக்கு தான் ஜெபம் பண்ணி கொண்டு இருப்போம். ஆனால் பவுல் நமக்கு காண்பிக்கிற ஒரு முன்னுதாரணம் என்ன, அங்கேயும் அவர்களை கூப்பிட்டு அவர் சத்தியத்தை பிரகடனப்படுத்துகிறார். 23 பாருங்க,
28 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28:23. அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசையின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசிக்காதிருந்தார்கள். 30-31. பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். சிறைச்சாலையிலே இருந்தாலும், கட்டப்பட்டிருந்தாலும், மரண தண்டனை எதிர்நோக்கி இருந்தாலும், ஊழியத்திலே இந்த சகிப்பு தன்மையை நாம் இந்த இடத்துல கற்றுக்கொள்கிறோம். தீமோத்தேயுவுக்கு அதை அவர் வெளிப்படுத்துகிறார். அந்நேரத்திலே பவுல் அப்போஸ்தலன் வீட்டு காவலிலே அவர் இருந்தார் என்று நாம் அறிகிறோம். மக்கள் அவரை சுதந்திரமாக சந்திக்க முடியும் என்பதையும் நாம் அறிகிறோம். விடுவிக்கப்படுவார் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்திருந்தாலும் அவர் சத்தியத்திலே அவர் நிலைவாரமாக அவர் இருந்ததை நாம் பார்க்க முடியும். குளிரான ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த 2 நிருபத்தை அவர் எழுதுகிறார் என்பதை 2 Timothy 4:13 மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பவுல் அப்போஸ்தலன் ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும், ஒரு அப்போஸ்தலனாக இருந்தாலும், தேவனுடைய மனுஷனாக இருந்தாலும், தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும், அவர் தீமை செய்பவராக அநேகர் அவரை கருதினார்கள். 2 Timothy 2:9 பாருங்க. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை என்று சொல்றாரு. என்னைத்தான் அவங்க கட்ட முடியுமே ஒழிய தேவ வசனத்தை என் வாயிலிருந்து கட்ட முடியாது. நான் எங்க போனாலும், எந்த நிலைமையில இருந்தாலும், எப்படி வைத்தாலும் நான் தேவ வசனத்தை சொல்லுகிறவன். அதைத்தான் சொல்றாரு. என்னை அவர்கள் வந்து ஒரு பாதகனை போல, குற்றவாளியை போல, தீமை செய்கிறவனை போல என்னை வந்து அவர்கள் கட்டுவித்திருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தையை கட்ட வைக்க முடியவில்லை என்பதை அவர் சொல்கிறார். அவரது, அதாவது பவுலினுடைய ஆரம்ப ஊழியத்திலே வெற்றி இருந்த பொழுதிலும் விடுதலையின் நம்பிக்கையை எதிர்நோக்கி அவர் இருக்கவில்லை என்பதை 2 Timothy 4:6-8 மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. குளிர்காலத்தை நெருங்குவதற்கு முன்பு தீமோத்தேயு அவரை சந்திக்க முடியும் என்று பவுல் நம்புகிறார். இந்த கடிதத்தின் மூலம் தீமோத்தேயு எபேசுவில் இருந்தார் என்று நாம் அறிகிறோம். ரோமருக்கு செல்லும் வழியிலே தீமோத்தேயு துரோவா மற்றும் மக்கதோனியா பட்டணம் வழியாக கடந்து செல்ல வேண்டியது. இக்கடிதத்தை தீகுக்கு எடுத்து சென்றிருக்க வேண்டும் என்று 4:12 மூலமாய் நாம் அறிய முடியும். சரி, 2 Timothy 2:2 சில முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு பட்டியலிடுகிறேன். மீட்டு அமைக்கும் ஊழியத்தின் திறவுகோள்களாக 2:2 அவர் சில குறிப்புகளை கொடுக்கிறார். அடுத்து ஊழியத்திலே நீடித்த ஊழியத்திற்கான சில திறவுகோள்களை 2 Timothy 3:13-13 அவர் சொல்கிறார். மற்றும் ஊழியத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை அவர் 14:18 அவர் குறிப்பிடுகிறார். ஊழியத்திலே பரிசுத்தமாய் இருக்க வேண்டியதன் அவசியத்தை 19:26 அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். நல்ல போர் சேவகன் என்று தீமோத்தேயு அழைக்கப்படுகிறார். இந்த கடிதம் உண்மையில் ஒரு ஆன்மீக போரிலே பயன்படுத்த வேண்டிய ஒரு டைரியை போல இந்த 2 Timothy இருக்கிறது. அதாவது ஒரு ஊழியக்காரன் இந்த 4 ஆழமாய் வசனம் வசனமாய் வரி வரியாய் அதை படிக்கும் பொழுது, இது ஊழியத்திலே போகும் பொழுது என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடும் பேச்சும் நடவடிக்கையும் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு டைரியை போல அது இருக்கிறதா எப்படி என்று பார்க்கலாம். அனல் மூட்டி எழுப்பிவிடு என்று சொல்கிறார். வெட்கப்படாதே தைரியமாய் என்று சொல்கிறார். துன்பங்களிலே என்னோடு சேர்ந்து தீங்கு அனுபவி என்று சொல்கிறார். ஆரோக்கியமான வசனத்தை பற்றிக்கொள் என்று சொல்கிறார். அந்த நற்பொருளை, அதாவது விசுவாசத்தை காத்துக்கொள் என்று சொல்கிறார். பலப்படு என்று சொல்கிறார். தீங்கு அனுபவிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒப்புதல் பெறுவதற்கான, அதாவது தேவனுடைய சமூகத்திலே போய் நிற்கும் பொழுது செய்ததான எல்லா ஊழியத்திற்குமான ஒப்புதலை பெறுவதற்கு நீ முயற்சி எடு என்று சொல்கிறார். விபச்சாரத்திற்கு நீ தப்பி ஓடு என்று சொல்கிறார். தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறார். நீங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று 11 காரியங்களை அவர் மிக தெளிவாய்
அவர் அதாவது போரில இருக்க வேண்டிய ஒரு போர் சேவகன் எப்படி ஓடு எக்ஸசைஸ் பண்ண தைரியமா இரு ஃப்ரெஷ்ஷா இரு கண் முடிச்சுக்கிட்டு ஜாக்கிரதையா இரு அதுல இருந்து நீ தப்பிச்சுக்கோ இதுல வந்து கண் முடிச்சிரு இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைகளை போல ஊழியத்துல இப்பேற்பட்ட 11 உண்மையான அதிகமான காரியங்களை பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுக்கு வலியுறுத்துகிறார். சரி, புஸ்தகத்துல இரண்டு முக்கிய பிரிவுகள் உள்ளது. அதுல தற்போதைய சோதனையில் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும் என்பது முதல் இரண்டு அதிகாரத்திலையும், எதிர்கால சோதனையிலே சகித்து கொள்ள வேண்டும் என்கிறது 3-4 அதிகாரத்திலையும் சொல்லுகிறது நான் பார்க்க முடியும். முதல் பகுதியிலே தற்போதைய சோதனையில் விடாமுயற்சியுடன் இருங்க வேண்டும் என்கிற அந்த பகுதி, தனது அன்பு மகனுக்கு அதாவது தீமோத்தேயுவிற்கு வணக்கம் தெரிவித்ததுக்கு பின்பு தீமோத்தேயின் உண்மையான விசுவாசத்திற்காக அவர் நன்றி தெரிவிக்கிறார். அதை தொடர்ந்து தீமோத்தேயும் சுவிசேஷத்தின் அதிகாரத்திலே உறுதியாய் நிற்கவும் எதிர்ப்பை எதிர்கொள்ளும் எந்த பயத்தையும் வெல்லவும் அவர் ஊக்குவிக்கிறார். தனிப்பட்ட ஆபத்திலே ஒனேசிப்போரு தைரியமாக ரோமில் பவுலை தேடினார் என்றும், ஆனால் பெரும்பாலான ஆசிய கிறிஸ்தவர்கள் கைது செய்யப்பட்ட சமயத்திலே பவுலுக்கு சப்போர்ட் செய்வதற்கு அவர்கள் நிற்க தவறினர் என்பதையும் அந்த அதிகாரங்களில் பார்க்க முடியும். தீமோத்தேயு உண்மையாக இருக்கவும் எந்த விதமான சாத்தியமான துன்புறுத்தலுக்கும் பயப்படவே கூடாது என்றும் அறிவுறுத்தப்படுகிறார். கிறிஸ்துவிலே பெற்றதை பிறர் வாழ்வில் பெருக்கம் செய்யும்படி, இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். தனது ஆன்மீக மகனுக்கு பவுல் தெரிவிக்கிறார். இந்த கவனிங் இந்த வசனத்தை 2 தீமோத்தேயு 2:2 ரொம்ப அருமையான ஒரு வசனம். இதுல நம்ம வந்து ஒரு முக்கியத்தை நம்ம கவனிக்க தவறி இருக்கலாம். இந்த வசனத்தை நான் முதலாவது வாசிக்கிறேன். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவர்களை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்திலே ஒப்புவி. அதாவது 4 தலைமுறைகளை இந்த இடத்திலே கொண்டு வருகிறார். எப்படி? முதலாவது பவுல் சொல்லுகிறார், 2வது பவுல் தீமோத்தேவுக்கு கொடுத்திருக்கிறார், பின்பு தீமோத்தேவிடத்திலே சொல்லுகிறார் நீ உண்மையுள்ள மனுஷரிடத்திலே ஒப்புவி என்று சொல்லுகிறார். இந்த உண்மையுள்ள மனுஷர்கள் என்ன பண்ணணுமா? மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா? 4 தலைமுறை பவுல் சுவிசேஷத்தை தீமோத்தேவுக்கு கொடுக்கிறார். தீமோத்தேவுக்கு பவுல் என்ன சொல்லுகிறார்? உண்மையுள்ள மனுஷனிடத்திலே இந்த வசனங்களை நீ அவர்களுக்கு ஒப்புவிக்க வேண்டும். இப்ப உண்மையுள்ள மனுஷர்கள் என்ன பண்ணணுமா? மற்றவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டுமா? அதுதான் நாம இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாம் நம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக பெற்றோர் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். நாம் என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும். மற்றவர்களை ஊழியக்காரர்களை நாம் உருவாக்க வேண்டும். ஊழியர்களை நாம் வளர்க்க வேண்டும் என்பது நம்முடைய அவசியமா இருக்கிறது. நம்முடைய கன்னியாகுளம் சபையிலே நாம் 6 ஊழியக்காரர்களை நாம் தேர்ச்சி பயிற்சி கொடுத்து வருகிறோம். இப்ப 2.5 மாதம் முடிந்து விட்டது. அவர்களுக்கு நாம் ஊழியம் எப்படி செய்வது, ஊழியக்காரர்களா எப்படி வைராக்கியமா வளருவது என்று சொல்லி அவர்களுக்கு பிரத்யேகமான ஒரு கிராஷ் கோர்ஸ் ஆக நாம் அவர்களுக்கு செய்து கொண்டு வருகிறோம். நம்முடைய வேலை அதுதான். நாம் ஊழியம் செய்து கொண்டு போவதல்ல, அடுத்த தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டும். ஐயோ, நாம வந்து ஒரு ஊழியக்காரங்களை உருவாக்கிட்டோம்னா அவங்க சபையை பிரிச்சுட்டு போயிருவாங்க, அவங்க வந்து பாதி ஆத்மாக்களை கொண்டு போயிருவாங்க, அவங்க தனியா சபையை ஆரம்பிச்சு நம்ம காணிக்கையில அவங்க பிடிங்கிருவாங்க, நம்முடைய ஆத்மாக்களை திருடிட்டு போயிருவாங்க. இப்படிலாம் நாம பயப்படக்கூடாது. அது தவறான ஒரு எண்ணம். இயேசு கிறிஸ்து இருந்த பொழுதே 12 பேரை அவர் தேர்ந்தெடுத்தார். இருந்த பொழுதே 120 பேரை தேர்ந்தெடுத்தார். ஊழியங்களுக்கு அவர்களை அனுப்பினார். 2-2 பேராக அவர்களை அனுப்பினார். 70 பேரை அவர் 2-2 பேராக அனுப்பினார். அப்போ பயிற்சி கொடுக்கிறார். தான் இருந்த பொழுதே அடுத்த தலைமுறையை உண்டு பண்ணுகிறார். பேதுரு இருந்த பொழுதே, அப்போஸ்தலர் இருந்த பொழுதே அடுத்த தலைமுறையை உருவாக்குகிறார்கள். இங்க பவுல் அதைத்தான் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒப்புவித்தது போல நீ உண்மையுள்ள மனுஷர்களுக்கு ஒப்புவி, அந்த உண்மையுள்ள மனுஷர்கள் மற்றவர்களுக்கு ஒப்புவிக்க வேண்டும், அதுல நீ ஜாக்கிரதையா இரு என்று அவர்கள் சொல்லுகிறார். அது போல நாமும் சத்தியத்தை அறிந்தது மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்கு அதை கொண்டு சேர்ப்பது நமக்கு அவசியமா இருக்கிறது. 2 பகுதி, எதிர்கால சோதனையில நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். தவறான உபதேசத்தாலும் தற்பிரியமான போக்கினாலும் உபதேசத்துக்கு விரோதமாகவும் சத்தியத்திற்கு விரோதமாகவும் ஆண்களும் பெண்களும் எழும்புவார்கள் என்று பவுல் எச்சரிக்கிறார். மிக அதிகமான அந்த இடத்துல எப்படியாக அவர் சொல்லுகிற அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது, இன்றைக்கு 2021 ஆண்டிலே சத்தியத்திற்கு மிக விரோதமாய், அதிகமாய், எவ்வளவுக்கு அதிகமாய் சத்தியம் என்ற பெயரிலே முழுவதுமாய் கிறிஸ்தவம் மதமாகி போனது என்பதை நாம் வேதாமத்தை அறியும் பொழுது பார்க்க முடியும். நம்முடைய
கேள்வி பதில் குழுவில் ஏறத்தாழ 2500 பேர் இருக்கிறாங்க. ஒரு காரியத்தை நேர்த்தியாய் நாம் சொல்லும் பொழுது அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவர்களுக்கு பிடித்தது மாதிரி சொன்னா அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட், இல்ல கொஞ்சம் அவர்களுடைய கோட்பாடுக்கு கொஞ்சம் மாறி இருந்தது அப்படின்னா உடனே அவர்களுக்கு மனம் வலிக்கிறது, தலைவலிக்கும், அவங்களுக்கு வந்து கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மயக்கம் வரும், குழுவை விட்டு வெளியே போயிடுவாங்க. என்னன்னா அவங்களுக்கு டான்ஸ் ஆடணும், சபையில வந்து இசையை அடிக்கணும், அவங்க வந்து வார வாரம் கர்த்தருடைய பந்தி கொடுத்தா அவங்களுக்கு வந்து அதுக்கு மேல வந்து என்னது வெயிட் போயிருதான். என்ன வெயிட் போயிருதுன்னு எனக்கு புரியல. சத்தியத்துக்கு கீழ்படுகிறது அவசியமா இல்ல உங்களுடைய பிரியத்தை பின்பற்றுவது அவசியமா? சத்தியத்தின்படி இயேசு கிறிஸ்து சீஷர்கள் எங்க எல்லாம் ஈவன் சிறைச்சாலையில இருந்த பொழுதும் சரி, ஒளிவ மலையில இருந்த பொழுதும் சரி, அவர்கள் நடந்து வந்த பொழுதும் சரி, ஜபம் செய்து கொண்டிருந்த பொழுதும் சரி, பாடினார்கள், சோதர பாட்டை பாடினார்கள், எங்கேயும் கை தட்டிக்கிட்டே பாடினாங்க, கை தட்டிக்கிட்டே ஜபிச்சாங்கன்னு எங்கேயுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு என்னமோ சாமிய வந்து இந்துக்கள் வந்து கை தட்டி ஜபிக்கிறது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பழக்கம், வெடி வச்சு ஜபிப்பாங்க. ரோட்ல போகும்போது பாத்தீங்கன்னா டமார்னு வெடிப்பாங்க. என்னன்னா சாமிக்கு வந்து இப்ப வெடி போட்டுட்டோம், இப்ப நீங்க ஜபம் பண்ணுங்க அப்படின்னு அப்ப காணிக்கப்படணும்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய கோட்பாடு. அந்த கோட்பாடு இங்க எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஜபம் பண்ணும்பொழுது கை தட்டிட்டு அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா, ஆண்டவர் என்ன தூங்கிட்டு இருக்காரா, ஆண்டவர் என்ன கண்ணு மூணு உட்கார்ந்து அவரை நீங்க எழுப்ப வேண்டிய அவசியமா இருக்கா? எங்க இருந்து இந்த பழக்கம் வந்துச்சு? யார் இதை கற்றுக் கொடுத்தது? சத்தியத்துல அப்படி இருக்கா? இல்ல இயேசு கிறிஸ்து எப்பயாவது கை தட்டிக்கிட்டே ஜபம் பண்ணாரா? இல்ல அப்போஸ்தலர் எப்பயாவது கை தட்டிக்கிட்டே பாடுனாங்களா? எங்கேயுமே கிடையாது. இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? இதெல்லாம் தங்களுக்கு இச்சையான காரியங்களை, தங்களுக்கு பிரியமான காரியங்களை அந்நிய ஜனங்களிடம் இவர்கள் எடுத்துக் கொண்டார்கள். அவங்க செஞ்சாங்க, சந்தோஷமா இருந்துச்சு. தலையாட்டிட்டு கையாட்டிட்டு அப்படியே இருந்தா அவங்களுக்கு அப்படியே மேல போயிட்டு வர்றது மாதிரி ஒரு ஒரு மயக்கம், அதே இங்கேயும் கொண்டுட்டாங்க. ஓ, இது கிறிஸ்தவத்துல இருக்கிறோமா? அங்க இருக்கிறாங்களா? அங்க இருக்கிறோம்னா அங்கேயே போயிட வேண்டியதானே. நல்லா அடி அடி கொட்டை அடிச்சு நல்லா சந்தோஷமா இருக்கலாம். அது ஏன் கிறிஸ்தவத்துக்குள்ளே வருகிறது? இல்லாததை நாம் சொல்லும் பொழுது அதை நாம் சுட்டி காட்ட வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் ஒரு பொழுதும் சத்தியத்திற்கு இல்லாததற்கு செவி சாய்க்க கூடாது. அதை பவுல் எச்சரிக்கிறார். அடுத்தது, பொல்லாதவர்களும் தேவ பக்தி இல்லாதவர்களும் ஏகமாய் பெருகி எழுப்புவார்கள் என்றும் தீமோத்தேயு தன் விசுவாசத்திலே உறுதியாய் நிற்கும்படி பவுல் அவருக்கு எச்சரிக்கை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனாலே எழுதப்பட்டவை, அவைகளிலே துளியும் மாறாமல் அழைப்பை அறிந்து உறுதியாய் பற்றி கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு தேவ ஊழியனுக்கு கொடுக்க வேண்டிய பிரதானமான ஆலோசனையை ரத்ன சுருக்கமாக 4:5 பவுல் அப்போஸ்தலன் அந்த தீமோத்தேயுக்கு கொடுக்கிறத நாம் பார்க்க முடியும். தன்னுடைய முடிவிற்கு முன்னர், அதாவது தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிற்கு முன்னர் தீமோத்தேயுவை காண வாஞ்சியாய் இந்த தனிப்பட்ட கடிதம் தனக்கான சில பொருள்களையும் கொண்டு வர வேண்டும் என்றும் மார்க்கவையும் கூட்டிக் கொண்டு வரும்படியாக இந்த வேண்டுதலோடு இந்த கடிதம் நிறைவு பெறுகிறது. குறிப்பாக 4:13 நாம் வாசிக்கும் பொழுது அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருளையும் நீ வரும் பொழுது எடுத்துக்கொண்டு வா என்று சொல்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சித்தமானால் நான் வருகிற வாரத்திலே தீத்து புத்தகத்தோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த நாளிலே பங்கு கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. நாம் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். நமக்காக ஸ்ரீலங்காவிலே இருந்து ஊழியம் செய்து வருகிற அருமையான நம்முடைய ஊழியக்காரர் ஐயா சுபா அவர்கள் ஜெபிக்க முடியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஆசிரியம் அதே போல வந்திருக்கிறேன். பெறுவதற்கு ஆசிரியம் எங்கள் இலக்குமான திருவாயம் ஆண்டோட திருவாய் ஆண்டோட சமாதானம் எப்போதும் எங்க கூட இருக்க முடியும் ஆண்டும் அன்றை தொடர்ந்து நாங்கள் வேத வசனத்தை கற்றுக்கொள்ள தகவல் ஏற்பாடு செய்து கொள்ளும் செய்யும் எவ்வளவு நாங்கள் இயேசு நாமத்துல நாம் தான் எல்லாவற்றை கேட்டுக்கொள்ளும். ஆமேன் ஆமேன். வாழ்த்துக்கள். நாளை கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.